الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبل الرسل وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சேவித்தார். சாந்தியும் சமாதானமும் கண்ணதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் சாதகின்மேல் தவஹ சாதகின்மேல் சுபதாக்களின் சாதிகின்மேல் நாதாக்களின் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். தமிழகத்திலேயே முன்மாதிரியாக இந்த அளவிற்கு தமிழகத்திலே ரசூலின் வரலாறுகளை கேட்பவர்கள் இல்லை. நான் பார்த்தவரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீண்டூரை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். இந்த நிகழ்வை அழகாய் நெறிப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தின் முன்மாதிரி ஆசிரியர் பெருந்தடை ஜாமியாவினுடைய தகுதிமிக்க முதல்வர் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக அமைந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் திவிலா அவர்களுக்கும் ஜாமியாவினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் அத்துணைவர்களுக்கும் ஜாமியாவினுடைய ஆசிரிய பெருமக்கள் இதற்கு தோல் கொடுத்து உலகம் கொடுத்து இந்த மதரசாவின் பெருமையை கொண்டு போய் சேர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் வருகை வந்திருக்கிற வெளியூர் வாசிகள் உள்ளூர் வாசிகள் உளமாக்கள் மாணவ பெண்மணிகள் பெண்மணிகள் உங்கள் அத்தனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நிறைய பேர் ஜனான் சொல்றாங்க பதிலை வர்றதில்லை. என் வார்த்தையை துவக்குகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ரசூலை போன்று ஒரு பாசிட்டிவ் சிந்தனை உள்ள தலைவரை பார்க்கவில்லை. எதை தொட்டாலும் எதிர்மறை இல்லாமல் நேர்மறை தலைவர் என்று உலகம் இதுவரை எத்தனை லட்சம் தலைவர்களை கண்டிருக்கிறதோ அந்த தலைவர்களில் நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் சிந்தனை உள்ள தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரையும் உலகம் பார்த்ததில்லை. அது என்ன பாசிட்டிவ் சிந்தனை என்றால், ஒரு மருத்துவரிடத்திலே ஒரு பெரிய அம்மா சென்றார்கள் மருத்துவம் பார்ப்பதற்காக, கடுமையான சுகர். மருத்துவர் சொன்னார், அம்மா சுகருக்கு தொடர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டும், தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டும். அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, சாகர வரைக்குமா சாகர வரைக்குமா? டாக்டர் சொன்னாரு, இல்ல வாழ்ற வரைக்கும். அந்த அம்மா சொன்னது எதிர்மறை சிந்தனை, மருத்துவர் சொன்னது பாசிட்டிவ் சிந்தனை. நேர்மறை சிந்தனையாளர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. நாயகத்தின் வரலாறுகளை முழுக்க பாருங்கள். ஒரு அரசியல் தலைவராய், பொருளாதார நிபுணராய், சிறந்த ஆசிரிய பெருந்தகையாய், ஆன்மீகவாதியாய், அத்தனை துறையிலும் ரசூலை நீங்கள் பார்த்தால் நேர்முக சிந்தனையாளராகவே பார்ப்பீர்கள். பாசிட்டிவ் சிந்தனை நிறைந்த தலைவர்,
அதனாலதான் அவர்களின் பிரிவை உலகத்தினால் தாங்க முடியவில்லை. யாரெல்லாம் நேர்முக சிந்தனையாளர்களோ அவர்களின் பிரிவை உலகம் தாங்க, இதுதான் உலகம் எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சி. பெருமானார் எவ்வளவு பாசிட்டிவ் சிந்தனை, நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று உதாரணத்திற்கு சொல்லுவேன், கவலையோடு கடைக்கோடியிலே கடும் கஷ்டத்திலே இருக்கிற பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பிலால் உமக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன், நீங்கள் கேட்பது கிடைக்கும். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை போன்ற உஷாரான தலைவரும் உலகத்தில் யாருமே, பெருமானார் கேட்டு விட்டார்கள், அதனால ரசூலே எனக்கு சொர்க்கம் வேண்டும். சொர்க்கம் உலகத்தில் இருந்து ஒன்று சொர்க்கத்தை வாங்கி கொடுக்க, இதெல்லாம் என் கையில் இல்லை என்று எதிர்மறையாக பெருமானார் பேசவே இல்லை. பிலால் உனக்கு சொர்க்கம் உண்டு, ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வெறும் சொர்க்கம்னா எனக்கு பத்தாது, எல்லா சாலிகங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நல்லோர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாது நாயகனே, எல்லா சகீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். போர்க்களத்துக்கே போகாம போர்க்களத்திலே சகீதான சகீதுகளை விட சொர்க்கத்திற்கு முன்னால் செல்ல வேண்டும். பெருமானார் இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த ரசூல், எல்லா சகீதுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாது நாயகனே, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். வாழ்நாள் முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு கூடயே இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாம் முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் யோசிக்க கூட இல்லை, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால், போதாத ரசூலே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எவ்வளவு பேராச்ச, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய். அப்ப பாசிட்டிவ் சிந்தனையினுடைய ஆகம் கடைசியில் எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணுங்கிறாங்க. 313 பேர்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், தயங்கவே இல்லை தாகா ரசூல், எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் இருப்பாய் பிலால், சட்டென்று பிலால் ரலி அல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களுக்கு முன்னாடி. என்ன ஆசை, 7-star ஹோட்டல் ஒருவர் கட்டி அதன் திறப்பு விழாவிற்கு சிஎம்ஐ அழைக்கிறார், சிஎம் வருகிறார், பின்னர் பிஏ வருகிறார். பிஏ சொன்னாரு, ரிப்பனை நீங்க வெட்டாதீங்க, நான் வெட்டுறேங்கிறார். முதல்ல சிஎம் அவரை வெட்டிட்டு தான் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா. ஆனா சொர்க்கத்தில் முதல் முதலில் யார் நுழைவார்கள், அன்பிற்குரியவர்களை, பெருமானார் உங்களுக்கும் முன்னால் நான் நுழைய வேண்டும் என்று இந்த பிஏ சொல்லுகிறார் பிலால் ரலியல்லாஹு. பெருமானார் யோசிக்கவே இல்லை, இதைவிட பாசிட்டிவ் நிறைந்த சிந்தனையாளர் உலகத்தில் யாராவது இருக்கிறாரா, எனக்கும் முன்னால் நீ சொர்க்கம் நுழைவாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர், ஒரு நாளும் உங்களை விட ஒரு 8 கூட முன்னால் வைத்து சென்றதில்லை நாயகமே, சொர்க்கத்திற்காக உங்களை விட நான் முன்னால் செல்லப் போகிறேன், சொன்ன சொல்லை நான் வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்ற சொல்லே. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து புரள்வதில்லை பிலால், முதல் முதலில் ஒட்டகத்தில் நான் தான் சொர்க்கத்தில் நுழைவேன், என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை குளித்துக் கொண்டு காதிவாய், எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால், அத்தனையும் சாதகமாக்கிய தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர உலகம் யாரையும் கண்டதில்லை. இந்த நாயகம் இவர்களின் பிரிவை சகாபாக்களால் எப்படி தாங்க முடியும், தாயின் பிரிவை பிள்ளைகள் தாங்குவதில்லை, காரணம் என்ன தெரியுமா, தாய் கொண்டிருக்கிற நேசம் பிள்ளைகளின் மீது. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே சொல்றதுண்டு, தாய்க்கு பின்னர் தான் போனேன், வயதான ஆள் சொல்லுவோம், எங்க அம்மாவுடைய பாசம் எங்க அம்மாவுக்கு பின்னாடி யாரும் கொடுக்க முடியல சொல்றமா இல்லையா. இப்ப தாயை விட பன்மடங்கு நேசம் கொண்டவர்கள் ரசூல், இந்த உம்மத்தின் மீது பாசம் கொண்டவர்கள் ரசூல். அதனால்தான் சஹாபாக்களால் ரசூலின் பிரிவை தாங்க முடியாது என்று ரசூலே உணர்கிறார்கள்.
நான் மோசா போயிருவேன் ரசூலுல்லாஹ் சொன்னா அவங்க மோசா போயிடுவாங்க. அவ்வளவு நேசம் உலகம் இப்படி ஒரு தலைவரை நேசக்காரரை உலகம் கண்டதே இல்லை. இந்த உம்மத்தின் மீது ரசூலுக்கு இருந்த பாசம் எவ்வளவு. ஒரு மனிதனுக்கு அல்ல நிறைய காசு பணத்தை கொடுத்துதான் வச்சுக்கோமே, காசு வந்தா தனியா போய் ஒரு வீடு கட்டி யாரும் டிஸ்டர்ப் இல்லாம வாழணும்னு மனுஷன் நினைப்பான், யாரும் தொடர்பும் இருக்கக்கூடாது என்று நினைப்பான். இது மனிதனின் இயற்கை. உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்காத தனிப்பெரும் ஆற்றலை அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கினான். உலகத்தில் வேற எந்த நபிக்கும் 124,000 பேர்ல யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. நேருக்கு நேராக அல்லாஹ்வை சந்தித்தல் ரசூலுக்கு மட்டும்தான். மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்டு 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 70,000 திரைகளுக்கு அப்பால் இருந்து ரப்பை பார்க்கிறார்கள். கர்ர மூசா சாகிதா மயக்கமுற்று விழுந்தார்கள், பார்க்க முடியவில்லை. 124,000 பேர்களில் ரப்பை நேரடியாக பார்த்தவர்கள் நபிகள் நாயகம். நேரடியாக பார்த்தவன்னு அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். பெருமானாருக்கு முகத்தில் சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ரப்பு கேட்கிறான், ஏன் நாயகனே முகத்தில் சந்தோஷம் இல்லை? அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்கிற போது கூட இந்த நாயகம் உம்மத்தை மறக்கவில்லை. எனக்கு மட்டும் அசலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? என் உம்மத்துக்கு வேண்டாமா? எனக்கு மட்டும் அசலாம் அல்ல. அதற்கு பிறகுதான் அத்தகையாத்தை வழங்கினான், அசலாம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நாம அல்லாவை பார்க்கறதா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும்? நாம் அல்லாவை பார்ப்பதற்கு எவ்வளவு நாள்? இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து அதற்கு பிறகு கபரிலே பல கோடி ஆண்டுகள் இருந்து அதற்கு பிறகு சூறு ஊதப்படும். ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையிலே 40 ஆண்டுகள், 3 சூறு ஊதப்படும். அப்புறம் மறுமை மக்கர் மைதானம். ஒரு நாள் என்பது கம்சூன் அல்ப சனத்தின் நிம்மா தகுதும், இங்கு இருக்கிற 50,000 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். எத்தனை நாள் நிக்க போறோம் தெரியல. அதற்கு பிறகு ஆமால் நாமா பட்டோலை வழங்கப்படும், சிராத்து முஸ்தகீம் பாலம் கடக்கப்படும். அதற்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை. சொர்க்கத்தில் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ்வோம்? சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருக்கோமே, அதிலே நிரந்தரமாக இருக்க போகிறோம். சொர்க்கத்தினுடைய ஞாபகத்துக்கள், அனுமதிக்கு இருக்கிற ஞாபகத்துக்கள், அல்லாஹு அக்பர் என்ன விரும்புகிறாரோ பல வகை ஐட்டங்கள் முன்னால் வந்து நிற்கும். அல்லது அராயிக்கு எந்தரும் பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்திற்கு விளக்கம். அல்லது அராயிக்கு எந்தரும் பிக்னிக் செல்வார்கள். நாம கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போற மாதிரி சொர்க்கவாசிகளும் பிக்னிக் செல்வார்கள். போய் பூங்காவில் உட்கார்ந்து இப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்கு 70 வருஷம் ஆகுமா? ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு இங்கிட்டு திரும்ப 70 வருஷம். இப்ப சொர்க்கத்தின் ஞாபகத்துக்கள் எவ்வளவு? எத்தனை கோடி ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கா இவ்வளவு ஞாபகத்துக்களை அனுபவித்ததற்கு பிறகு சொர்க்கம் போரடிக்கும். சொர்க்கம் போரடிக்க எல்லா சொர்க்கவாசிகளும் ஆலிஞ்சாக்களை அணுகுவார்கள். மயிலாடுதுறை காதியவர்களே, வேறு என்ன நியமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அப்ப சொல்லுவாங்க, அதற்கு அல்லாஹ்வை பார்க்குதல் என்ற நியமத் பாக்கியாக இருக்கிற அல்லாஹ்ட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, அல்லாஹ் உன்னை பார்க்கணும் ரப்பே, உன்னை பார்க்கணும் ரப்பே, உன்னை பார்க்கணும் ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பார்ப்பதற்கென்றே ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த மைதானத்திற்கு பேர் மைதான மதீன். ஃபுட்பாலுக்கு மைதானம் மாதிரி, ஹாக்கிக்கு மைதானம் மாதிரி, கிரிக்கெட்டுக்கு மைதானம் மாதிரி, அல்லாஹ்வை பார்க்கிற மைதானத்திற்கு பெயர் மைதான மதீன். அந்த மைதானத்தினுடைய மணலெல்லாம் குங்கும பூக்கள், தங்க நாற்காலிகள், வைரம் வைடூரியன் மரகதம் மாணிக்கம், கோமேதகம் நீளம் பச்சை நீலோபடம் எல்லாம் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். ரப்பை பார்ப்பதற்காக எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். திடீர் என்று ஒரு பிரகாசம்,
உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து விடும், உள்ளமெல்லாம் ஆனந்தப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்லுவான், இது நான் அல்ல, லோபா என்ற ஊர்லின் பெண் சிரித்தால் அந்த பெண்ணின் சிரிப்பு என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை காட்சியாக தருவான், அல்லாஹ் தன்னை காட்சியாக தருவான். எத்தனை கோடி வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வை நாம பார்ப்போம், அல்லாஹ் காட்சி தருவான். ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், பார்த்தது போதுமப்பா, பார்த்தது போதுமப்பா, யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் வேண்டாம், உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம், ரப்பல் ஆலமீனே உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம். வசீகல்லதீன இலல் ஜன்னத்தி இல்லுமரா, உட்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை எல்லாம் கொடுத்து சொர்க்கத்தில் தள்ளுங்கள் என்று மடக்குகள் இடத்துல அல்லாஹ் ஆணையிடுவான். இங்கு அதிசயம் காத்திருக்கும். என்ன அதிசயம் தெரியுமா? மடக்குகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் போட்ட உடனே இந்த பெண்கள் எல்லாம் கணவன்மார்களை பார்ப்பார்கள், பார்த்து சொல்லுவார்கள், கணவன்மார்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன அழகு, என்ன அழகு. சொர்க்கத்தில் மட்டும்தான் நடக்கும், உலகத்தில் இருக்கும் போது இவன் தான் சொல்லிட்டு இருப்பான், கண்ணே மணியே வைரமே மாணிக்கமே கோமேதுகளே. என்னைக்காவது மனைவி கணவன் இப்ப வந்ததுண்டா? என்ன மயிலாடுதுறையில கேட்டாங்க, சிதம்பரத்தில் கேட்டாங்க, சீர்காழியில கேட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து பாலு கிணத்துல தள்ளி தாங்குவ. இங்க இருக்கிற பெண்கள்லாம் அப்படி இல்லை, நீங்க எல்லாம் அவளியாக்க. நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே சொர்க்கத்திலே சொல்லுவார்கள், பெண்கள் கணவனை பார்த்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வை பார்த்ததால் உங்கள் அழகு 70 மடங்கு கூடி போனது, ரப்பை பார்த்ததால் 70 மடங்கு அழகு கூடியது என்றால் அந்த ரப்பை பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம், எத்தனை கோடி ஆண்டுகள் தேவை. ஆனால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிற போதே மேராஜுக்கு சென்று ரப்பை பார்த்தார்கள். அந்த ரப்பை பார்க்கிற நேரத்தில் கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை, இந்த உம்மத்தை மறக்கவில்லை. அவ்வளவு நேற்றம் இருந்த காரணத்தினால் சஹாபாக்களும் ரசூலை மறக்காதவர்களாக இருந்தார்கள். பெருமானாரின் மீது பேர் ஆவல், நாயகத்தின் பிரிவை எப்படி அவர்கள் தாங்குவார்கள், பெருமானாரின் பிரிவை எப்படி அவர்களால் ஏற்க முடியும்? அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மரணத்தை கூட சன்னம் சின்னமாய் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்களே தவிர, நான் இறக்கப் போகிறேன் என்று சொன்னால் கொத்து கொத்தாய் நபித்தோழர்கள் இறந்து போவார்கள். பெருமானார் நேரடியாக சொல்லவே இல்லை. உம்மத்தின் மீது எவ்வளவு பாக்கம், அன்பு மனைவியோடு ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார் தனி அறையில் இருக்கிறார்கள். பொதுவாகவே கல்யாணம் பண்ண புதுசுல இந்த ஆண்கள்லாம் எப்படி இருப்பான்னா செம்புலி ஆடு மாதிரியே இருப்பான் இல்லையா? உட்காருனா உட்காருவான், இது என்ன எழுதிருப்பான், போண்டா போவான், வாண்டா வாவான் இல்லையா? எதுவுமே வேற ஓடவே ஓடாது. அம்மாவை நினைக்க நேரம் இல்லை, அக்காவை நினைக்க நேரம் இல்லை, பின்னாடியே போவான். பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு புதுமண தம்பதி தஹஜ்ஜத் நேரம், ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு தெரியும் நாயகத்தின் இரு கரங்கள் இணைந்தால், ரசூலின் இரண்டு கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறந்து விடும் என்று தெரியும். தஹஜ்ஜத் நேரத்தில் ஆயிஷா கேட்கிறாங்க, ரசூலே எனக்கு மட்டும் துஆ செய்யுங்கள். பெருமானார் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஆஃபிர் ஆயிஷா மா தக்கத்தமத் வமா தஅக்கரத் வமா அனலத் வமா அஸ்ரத். ஆயிஷா செய்த முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்து விடு சொன்ன உன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து குதிக்கிறாங்க. என்ன ரசூலின் துஆ உடனே கபூல் இல்லையா? குதிக்கிறாங்க. ஆயிஷா ஆனந்தமாக இருக்கிறதா? இருக்காதா ரசூலே, எனக்காக மட்டும் துஆ செய்திருக்கிறீர்கள், ஆனந்தமாக இருக்காதா? பெருமானார் தனி அறையில் தன் அன்பு மனைவியோடு இருக்கிற போது கூட ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா இந்த துஆவைத்தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக செய்கிறேன் என்றார்கள். உம்மத்தை முன் செய்த பின் செய்த ரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் என் உம்மத்திற்கு மன்னித்து விடு என்று நான் கேட்கிறேன். அம்மா தனி அறையில் கூட சஹா இந்த உம்மத்தை மறக்கவில்லை என்றால் எப்படி சஹாபாக்கள் ரசூலை மறப்பார்கள், ரசூலின் மரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ரசூலின் பாக்கம் எல்லையில்லா பாக்கம்,
ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்கிற பழக்கம், மதீனாவுக்கு சென்ற நாயகம் ஒவ்வொரு வருடமும் ரெண்டு ஆடு குர்பானி கொடுப்பாங்க. ரெண்டு ஆடு, ஒன்று தனக்காக இன்னொன்று உம்மத்துக்காக. ரசூலுல்லாஹ் போன காலத்திலிருந்து ஒன்று தனக்காக உம்மத்தை குர்பானியிலும் ரசூல் மறக்கவே இல்லை. அல்லாஹு அக்பர். குர்பானியை விட சிறந்த அமல் ஆளுக்கு பதரமாக அல்ல ஆடு கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாருமா, குர்பானி என்பது ஆடு அல்ல, ஆள் கொடுப்பதற்கு இபாதத்துக்களில் சிறந்த இபாதத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடு, பெருமானார் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா, அந்த வருடம் மட்டும் 100 ஒத்தகைகள் அறுக்கிறார்கள், 63 ஒத்தகையை கண் கையால் அறுத்தார்கள். என் வயது 63 என்பதை சிம்பாலிக்காய் ரசூல் சொன்னார்கள். பாக்கி இருக்கிற 37 ஒட்டகத்தை அழியே நீங்கள் அருங்கள் என் உம்மத்திற்காக என்றார்கள். இப்ப குர்பானியில கூட ரசூல் உம்மத்தை மறக்கல. அல்லாஹு அக்பர். அதனால்தான் சஹாபாக்கள் எப்பொழுது குர்பானி கொடுத்தாலும் அப்துல் ரஹ்மானின் அவுஃபரி அல்லாஹு தஆலா பல ஒட்டகைகள் பல 100 ஆடுகள் இது எல்லாம் என் கண்மணி ரசூலுக்காக என்று குர்பானி கொடுத்தவரான. சஹாபாக்கள் ரசூலை மறக்கவே இல்லை. ரசூலின் பிரிவை சொன்னால் எங்கே தாங்க போகிறார்கள்? ரசூலின் பேரில் குர்பானி கொடுத்தோமா? கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், வருங்காலத்தில் ஒன்று ரசூலுக்காக மற்றொன்று எனக்காக கொடுத்து பாருங்கள், உங்கள் சந்ததிகளே வறுமையை சந்திக்காத. வான வாசல்களின் திறவுகோடும் பூமியின் வாசல் திறவுகோடும் உங்களுக்கு வேண்டுமா? குர்பானியில் ரசூலை இணைத்துக் கொள்ளுங்கள்.